அண்மையிலே ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் சிங்கள பேரினவாத பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிரான வாக்கெடுப்பு நடத்திய போது இந்தியா வாக்களிக்காமல் விலகிக் கொண்டது. தமிழர்களுக்கு ஆதரவான நிலையை எடுக்கவில்லை. பாஜக ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 8 ஆண்டுகளில் ஒரு அங்குலம் கூட ஈழத்தமிழர்களின் நலன்களை நோக்கி நகரவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தது. எதிரியா இருந்தாலும் பகைவனா இருந்தாலும் அவர்கள் மூலம்தான் எங்களுக்கு தீர்வு என்றால் கோரிக்கை வைத்துதானே ஆக வேண்டும். முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்து போர் முடிந்ததாக அறிவிக்கப்பெற்று 13 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. குற்றவாளிகள் சர்வதேச புலன் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை. மற்றும் தமிழர்களின் தாயகமான வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்றன. சிங்களமயமாதலும் பௌத்தமயமாதலும் திட்டமிட்டு தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. அங்குள்ள இளைஞர்கள் இளம் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத நிலை நீடிக்கிறது. கணவனை இழந்த பெண்கள் நடுத்தருவில் நிற்கிறார்கள். காணாமல் போனவர்களின் நிலை என்ன ஆனது என்பதை இன்னும் ஆட்சியாளர்கள் தெளிவுபடுத்தவில்லை. அவர்களை மீட்பதற்கு அல்லது விடுவிப்பதற்கு எந்த முனைப்பையும் காட்டவில்லை. ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டம் ஆண்டுக்கு 2 முறை நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் மிகுந்த எதிர்பார்ப்போடு உலக தமிழர் சமூகம், புலம்பெயர்ந்த தமிழ் சமூகம் நமக்கு நீதி கிடைக்கும் வகையில் ஐநா பேரவை முயற்சிகளை மேற்கொள்ளும் என்கிற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நிலையில் இந்த 13 ஆண்டுகளில் அதுவும் ஏமாற்றத்தையே தருகிறது. அண்மையிலே ஐநா மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் சிங்கள பேரினவாத பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிரான வாக்கெடுப்பு நடத்திய போது இந்தியா வாக்களிக்காமல் விலகிக் கொண்டது. தமிழர்களுக்கு ஆதரவான நிலையை எடுக்கவில்லை. இலங்கையிலும் இந்தியாவிலும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ் மக்களிடையே எழுந்தது. அங்கேயும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது, இங்கேயும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. ஆனால் இன்னும் கவனிக்கப்படாதவர்களாக ஈழத்தமிழர்கள் கிடக்கிறார்கள், அல்லலூறுகிறார்கள். காங்கிரஸை தூக்கி எறிந்தால், பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசின் வெளிவிவகார கொள்கையில் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு மாற்றம் நிகழும் என்று எதிர்பார்க்கப்பட்டது மட்டுமல்ல, அப்படி ஒரு கருத்து பரப்பவும் செய்யப்பட்டது. ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 8 ஆண்டுகளில் ஒரு அங்குலம் கூட ஈழத்தமிழர்களின் நலன்களை நோக்கி நகரவில்லை. காங்கிரஸ் ஆட்சியின் போது என்ன நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுத்ததோ, சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருந்ததோ, அதே நிலைப்பாட்டைத்தான் இன்றைக்கு பிஜேபி தலைமையிலான ஆட்சியும் இந்த 8 ஆண்டுகளில் எடுத்திருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தது. பிஜேபி ஆட்சியில் இருக்கிற போதும் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கைது நடவடிக்கைகள் தொடர்கின்றன. அண்மையிலே ஒரு காட்சி, தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு ஒரே சங்கிலியில் 10 பேரை பிணைத்து நீதிமன்றத்திற்கு இழுத்துச் சென்ற ஒரு அவலத்தை பார்க்க முடிந்தது. ஆக தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, ஈழத் தமிழர்களுக்கும் நீதி கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. திமுகவை தூக்கி எறிந்து விட்டால், அதிமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் இங்கே ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான நிலை உருவாகும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. இந்தியாவில் சனாதனமயமாதலும் சமஸ்கிருதமயமாதலும் தீவிரப்படுத்தப்படுகிறது. அங்கே சிங்களமயமாதலும் பௌத்தமயமாதலும் தீவிரப்படுத்தப்படுகிறது. அங்கே தமிழ் இன தேசிய இன நலன்கள் பறிக்கப்படுகின்றன. இங்கே இந்தியாவில் வாழ்கிற பல்வேறு தேசிய இனங்களின் நலன்கள் பறிக்கப்படுகின்றன. ஆகவே இவர்கள் சிங்கள அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டைத்தான் தொடர்ந்து எடுக்கிறார்கள், எடுக்க முடியும் அந்த கருத்தில் தான் இருக்கிறார்கள் என்றாலும், நாங்கள் இந்த மண்ணின் குடிமக்கள் என்கிற உரிமையோடு இந்த அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு ஆதரவாக செயல்படும் போக்கை இந்திய அரசு கைவிட வேண்டும். பாதிக்கப்பட்டு பெருமளவில் துயரத்தில் உழலுகிற தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க ஐநா மனித உரிமை கவுன்சிலிலும் இதர தளங்களிலும் இந்திய அரசு தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ராஜீவ் ஜெயவர்த்தனா ஒப்பந்தமாக பார்க்காமல் இந்திய இலங்கை ஒப்பந்தமாகவே அதை கருத்தில் கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பாஜக அரசு உரிய அழுத்தத்தை தர வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணம் சிங்களமயமாதலில் இருந்து தடுக்கப்பட வேண்டும். தமிழர்களின் கைகளில் இருந்து பறிபோவதை தடுக்க வேண்டும். காணாமல் போனவர்களுக்கு நீதி கிடைக்க ஆவண செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்தியாவில் 3வது அணியா?
அது ரொம்ப டேஞ்சர். இது சனாதன சக்திகள் மீண்டும் தலை தூக்குவதற்கு ஆட்சிக்கு வருவதற்கு அது வழிவகுத்து விடும். ஈழத்தமிழர் விவகாரத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் ஒரே நிலைப்பாட்டை தான் எடுப்பார்கள் என்பதை தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து சொல்லி வருகிறோம். அதுதான் இப்போது நடைமுறையிலும் இருக்கிறது. அதனால் பிஜேபி இல்லைனா காங்கிரஸ் நல்லா இருக்கும், அல்லது காங்கிரஸ் இல்லைனா பிஜேபி வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தே அந்த விவாதமே அந்த ஆர்குமெண்ட்டே தவறு. ஒட்டுமொத்தத்தில் காங்கிரஸாக பிஜேபிங்கிற மறந்துட்டு இந்திய அரசாங்கம் அது ஒரு பெர்பெச்சுவேட் பாடி, அது ஸ்டேட் ஆஃப் இந்தியாங்கிறது. இந்திய அரசு ஈழத்தமிழர்களின் நலன்களில் அக்கறை செலுத்த வேண்டும், அவர்களுக்கு நீதி கிடைக்க முன்வர வேண்டும். இந்திய அரசுக்கான வேண்டுகோளாக நாங்கள் வைக்கிறோம். இதை காங்கிரஸ் ஆட்சியா பிஜேபி ஆட்சியான்னு பார்க்க வேண்டாம், இந்திய அரசுக்கான வேண்டுகோளாக வைக்கிறோம். எதிரியா இருந்தாலும் பகைவனா இருந்தாலும் அவர்கள் மூலம்தான் எங்களுக்கு தீர்வு என்றால் கோரிக்கை வைத்துதானே ஆக வேண்டும். இந்திய அரசு எங்களுக்கு எதிராக இருந்தாலும் இந்திய அரசு தான் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியும். சிங்கள அரசு எங்களுக்கு எதிராக இருந்தாலும் சிங்கள அரசு கிட்ட தான் நாங்கள் கோரிக்கை வைக்க முடியும். சிங்கள அரசுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடினாலும் கூட சிங்கள அரசோடு தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஆயுதம் ஏந்தி போராடுறதுனால ஒட்டுமொத்தமாக பேச்சுவார்த்தையை பூச்சிக்கிறது நடத்தலை, பேச்சுவார்த்தைக்காக தான் யுத்தமே. அதனால பகைவர்களோடு தான் பேச முடியும். இது வந்து ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் வெளிப்படையாக தெரிந்த ஒரு உண்மைதான். நாமே இதை இந்த அளவுக்கு விவாதிக்கிற போது ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் கட்டாயமாக இதை அறியாமல் இருக்க மாட்டார்கள், விவாதிக்காமல் இருக்க மாட்டார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டுதான் வெளிவகார கொள்கைகளையும் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் சீனாவோடு பகை இருக்கிறது, பாகிஸ்தானோடு பகை இருக்கிறது, அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளோடு அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சிக்கல்கள் இருக்கின்றன, முரண்கள் இருக்கின்றன, பகைகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இலங்கை பிரச்சனையையும் அவர்கள் கையாளுகிறார்கள். அவர்கள் இலங்கை பிரச்சனையில், ஈழத்தமிழர் பிரச்சனையில் சிங்கள இனவாத அரசுக்கு ஆதரவாக நிலை எடுப்பதற்கே எங்கள் தேசத்தின் பாதுகாப்பு தெற்காசிய பிராந்தியத்தின் பாதுகாப்பு என்பதைத்தான் முன்னிறுத்துகிறார்கள். அதனால்தான் நாங்கள் சிங்கள ஆட்சியாளர்களை பகைத்துக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதை தாண்டி பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வேண்டும் என்று நாம் குரல் கொடுக்கிறோம். அவர்கள் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைப்பதையும் விட தெற்காசிய பிராந்திய பாதுகாப்பு முதன்மையானது என்ற கருத்தின் அடிப்படையில் வெளிவகார கொள்கையை தீர்மானிக்கிறார்கள். தமிழ்நாடுங்கிறது ஒரு அது வந்து அது உண்மைதான். தமிழ்நாடு சொல்றது கேளுங்க, நீ சொல்றது புரியுது. இது வந்து ஒரு மாநிலம் கொடுக்கிற அழுத்தத்தால ஒரு அரசு உடனே பணிஞ்சு வரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மாநில அரசுக்கு முதல்ல வெளிவகார கொள்கையில தலையிட முடியாது. மத்திய அரசு யூனியன் கவர்மெண்ட் தான் இதுல தலையிட முடியும். இங்க 40 பேர் பிரதிநிதிகள் இருந்தாலும் மொத்தம் 545 எம்பிக்கள் இருக்கிற அவைதான் நாடாளுமன்ற அவை. அப்போ அதில் வந்து அவங்க வந்து தமிழ்நாடு எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை அவங்க ரொம்ப லீஸ்ட் பாதர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இதை வந்து அணுகிறாங்க. இதுதான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தது, இதுதான் இன்றைக்கி பிஜேபி ஆட்சி காலத்தில் இருக்குது. அவங்க அப்படி இருந்தாலும் கூட அவங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், போராடிக்கிட்டு இருக்கிறோம். கடந்த காலங்களில் எப்படி இதில் முழுமையான ஈடுபாட்டோடு பங்களிப்பு செய்தோமோ அது மாதிரி தொடர்ந்து பங்களிப்பு செய்வோம். இந்திய அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களால் ஆன எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வோம்.